அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடனும் நலமுடனும். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க உங்கள் எல்லாத்தையும் நம்மளோட யால் குக்கிங் சேனலுக்கு இனிதே வரவேற்கிறோம். இந்த விழாக்கிலைங்க நாம் பார்க்க போகிறது என்னோட பெட்ஷீட் பர்ச்சேஸுங்க. பெட்ஷீட்டுக்கு பேர் போன இடம் வந்துட்டுங்க சென்னிமலை தமிழ்நாடு. அங்கே தான் நம்ம இருக்கிறேங்க. ஸ்ரீ ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிற ஷாப் தாங்க நான் வந்துட்டு பெட்ஷீட் வாங்குறதுக்காக சூஸ் பண்ணேன். 50 ரூபாய்க்கு பெட்ஷீட் இருக்கா, ஜஸ்ட் 50 ரூபீஸ்க்கு பெட்ஷீட் இருக்குது அப்படிங்கிறதையும், அப்புறம் வேறு என்னென்ன வெரைட்டிஸில் இவங்க பெட்ஷீட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும், நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதையும் ஃபுல் வீடியோவும் நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கிறோங்க. இது ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் வந்துட்டுங்க அவங்களோட குடோனு. இதில் வந்துட்டு அவங்க ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுமே பண்ணுறாங்க. பெரும்பாலும் ஒரு பொருள் தயாரிக்கிற இடத்துலையும் அது ஃபேமஸாக இருக்கிற பிளேஸ்லேயும் நம்ம வாங்கும்போது அதுக்கான ரேட் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகவும் ப்ளஸ் நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கும். ஸோ அது ஒரு ரீசன்காகவும் நான் வந்து இங்கே வாங்கிறதுக்கான காரணங்க. இந்த கடையை நான் சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டுங்க ரொம்ப பொலைட்டாக பேசினார். ஃபோன் காலில் பேசும்போதும் சரி, அப்புறம் ஒரு வீடியோவில் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க. என்ன அப்படின்னா, சென்னிமலையில் எல்லா கடையிலையுமே பெட்ஷீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், நீங்கள் எங்கே வேணாலும் வரலாம் அப்படின்னு தான் சொன்னார். அவரோட ஷாப்புன்னு மென்ஷன் பண்ணுறேன். இவங்க சேல்ஸ் வந்துங்க லோக்கலில் மட்டும் இல்லாமல் வட மாநிலங்கள்லேயும் இவங்க வந்துட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரஸ்ட்டு, தொண்டு நிறுவனங்கள், அப்புறம் வந்துட்டுங்க ஆதரவற்றோர் இல்லம், முதியோர் இல்லம், எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறவங்க எல்லாருமே அந்த 50 ரூபா பெட்ஷீட்டை ஸ்பெசிஃபிக்காக வாங்கி இவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை வந்துட்டுங்க அவர் வந்து மென்ஷன் பண்ணி எங்ககிட்ட சொன்னார். நிறைய குவரிஸ் வந்துட்டுங்க 50 ரூபா பெட்ஷீட்டுங்காட்டி நிறைய பேர் வந்து வாங்கி அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இதுதான் பேல் மிஷினுங்க. இதில் தான் வந்துட்டு பண்டில் பண்டிலாக பெட்ஷீட்ஸை வந்து அவங்க பேக் பண்ணி அனுப்புகிறாங்க அதர் ஸ்டேட்டுக்கு. இதில் வந்துட்டு 90 லிருந்து 100 கிலோ வரைக்கும் அவங்க வந்துட்டு பார்சல் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே வந்துட்டுங்க நம்மளை மாதிரியே பெட்ஷீட் வாங்க வந்த ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். அவங்க பேர் வந்துட்டு ராணி. அவங்க திருப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே கோவிந்தராஜா அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் வாங்கியிருந்தாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பெட்ஷீட்டுங்க. அதில் தான் ஃபுல்லாக அவங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாமே அவங்களோட ஓன் யூஸ்க்காக தான் வாங்கியிருந்தாங்க. அவங்க சொன்ன வரைக்கும் ஃபீட்பேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க, ஷாப் நல்லாயிருக்கும், பெட்ஷீட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி. அந்த டைமில் வந்துங்க கொஞ்சம் ரெக்கார்டிங் சரியாக இல்லை. ஸோ அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு. நான் அவங்ககிட்ட நிறையா பேசியிருந்தேன். ரொம்பவே அவங்க எக்ஸைட்டடாக ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க, நான் ஃபஸ்ட்டுருந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்லாம் நிறையா சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற பெட்ஷீட் எல்லாமேங்க 60-90 அப்படிங்கிற சைஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸு, ஒரு ஒரு நான் சொன்ன மாதிரியே ஒரு ஒரு டிசைன்லேயும் 10-10 கலர்ஸு அந்த மாதிரி இருக்கிற மாதிரியுங்க. அப்புறம் ஒன்று ஒன்றுக்கும் வெரைட்டி ஆஃப் பேர் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நயா பைசா, வைக்கிங், சில்வர், அப்புறம் ஜெயந்தி, ஜித்தி, ராணி, ராஜா ராணி, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பேர் வந்து அவங்க வச்சுருக்குறாங்க ஒன்று ஒன்றுக்கும். அறுபது 90 மட்டும் இல்லாமல் எல்லா சைஸ்லேயும் அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸு எல்லாம் வந்துட்டு செட்டாகவும் வச்சுருக்குறாங்க, தனித்தனியாகவும் அவைலபிளாக இருக்குதுங்க. இதுதான் வந்துட்டுங்க ராஜா ராணி பெட்ஷீட்ஸுங்க.
என்னென்ன பெட்ஷீட் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறதீங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே கடை ஓனரே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்க. கடைசியில் இவர் தாங்க நம்ம விழாக்கோட ஹீரோ, 50 ரூபா பெட்ஷீட், ஜஸ்ட் 50 ருபீஸ் பெட்ஷீட்ஸ். அகலம் உயரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு போகிறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக நல்லா இருக்குதுங்க. 50 ரூபாய்க்கு நான் வந்துட்டு ஒர்த்தபிள்னு தான் சொல்லுவேன். இதெல்லாமே நம்ம எடுத்துருக்கிற கலெக்ஷன்ஸுங்க. வந்து இது சைஸு ப்ளஸ் இது என்னென்ன இதோட நேம் எல்லாமே நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இது வந்துங்க 61 சைஸுங்க. 61, ஆமாங்க. 5 அடி 7 அடி நீளங்க, 5 அடி அகலம், 7 அடி நீளங்க. இதில் ஃபுல்லாக கலர்ஃபுல்லும் ஃபுல் காட்டன் பெட்ஷீட்டுங்க இது எல்லாமே. ஆமாங்க, இதில் கலர் மட்டும் 10 கலர் வரும் வைங்களேன். 10 கலர் நல்லா இருக்குங்க. இது எல்லாமே இது டபுள் வீவிங்க. சரி, இது வேறு சிங்கிள் வீன், பின்னாடி உள்ள வந்து ஒரு, ஆமாங்க, உள்ள ஒரு கலருங்க. ஆமாங்க, உள்ள ஒரு கலருங்க, வெளியூர் கலருங்க. இது வீவிங் அந்த மாதிரி டைப்னு வைங்களேன். சரி சரி, இது நல்லா இருக்குங்க. இது 10 கலர் வருங்க, அருமையாக இருக்குங்க. வீட்டுக்கு வந்து குளிருக்கு வந்து நல்லா தாங்குற பெட்ஷீட்னு வைங்களேன். இதுங்க, இதில் இந்த மாதிரி கலருங்க, வயலட்டு, க்ரீனு, இந்த மாதிரி வரணும் வைங்களேன். அடுத்து வந்து இது வந்து டபுள் காட் பெட்ஷீட்டுங்க, 71 சைஸு போட்டுக்கலாங்க. இது கட்டம்ங்க, ஆமாங்க, டபுள் காட்டுங்க எடுத்துக்கலாங்க. இது 71 சைஸ் வருங்க. இது நல்லா இருக்குது, எடுத்துக்கலாம்னு வைங்களேன். இதுலேயும் கலர் வந்துங்க 15 கலர் வருங்க. ஆமாங்க, அந்த மாதிரி வருங்க. இது எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்த விட இது குளிர்காலத்துக்கு வந்துங்க அருமையான பெட்ஷீட் எடுத்துகிட்டு, அது கோவிந்தராஜ பெட்ஷீட் தாங்க. இது நல்லா டாப்புங்க, இது ஃபேமஸுங்க. ஆமாங்க, ஆமாம். இதுலேயும் வந்து டபுள் வீவிங் வரும் வைங்களேன். இந்த மாதிரி உள்ள ஒன்றுங்க, வெளியே ஒன்றுங்க, ஜக்காடு வீவிங்க. இதில் மயில் டிசைனுங்க, மயில், சோட்டா பீம், குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி சோட்டா பீம். ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. இது நல்லா இருக்குங்க, இந்த பெட்ஷீட் ஓகேங்க. அப்போ அதுக்கடுத்து இது ராஜாராணின்னு சொல்லுவோங்க. இது ஒரு பருவம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. குளிர்காலத்த மாதிரி இந்த பெட்ஷீட்டும் நல்லா இருக்குது. இதுலேயும் 10 கலர் வருங்க. ஆமாங்க, ஆமாங்க, எல்லாமே 10 கலர், 5 கலர் வருங்க. ஆமாங்க, இது இந்த மாதிரி வருங்க. 10 கலர், 10 கலருக்கு மேலே தான் வருங்க. இந்த மாதிரி ஒன்று, இந்த அடுத்த கலர் இதுங்க. அப்புறம் அதுக்கடுத்தபடி இது பிரிண்டட் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, பில்லோ கவருங்க. இது ஹார்ட் நல்லா அருமையாக இருக்குங்க, விலை கம்மிங்க. ஆமாங்க, 50 ரூபாயிலேருந்து தரமான பில்லோ கவருங்க, பிரிண்டடுங்க. இது நாங்கள் ஜெய்ப்பூர் பிரிண்ட் போட்டு நாங்கள் அடிக்கிறோம், பார்த்தவங்களுக்கே தெரியும். இது நம்மூர் கிரே தான், ஆனால் பிரிண்ட் வந்து ஜெய்ப்பூர் பிரிண்ட் போட்டு நாங்கள் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் வெரைட்டிங்களா இருக்குது. இதில் வந்துங்க இது நம்ம நம்ம பிரிண்ட் தாங்குது. இதெல்லாம் நல்லா இது கிளாத்துங்க, கிளாத்து வித்தியாசங்க. இது கொஞ்சம் விலை கம்மியான இதுங்க, இது கொஞ்சம் விலை அதிகமானதுங்க. இது நம்மூர் பிரிண்ட் தானே, நம்ம ஈரோட்டில் பிரிண்ட் அடிக்கிறதாங்க. இது இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குங்க. கலர்ஸ் எதுவுமே சாயம் போகாதுங்க. ஆமாங்க, அந்த மாதிரி தாங்க, நல்லா இருக்குங்க. எல்லாமே நீங்கள் எடுத்த எல்லாமே அருமையான பெட்ஷீட்டுங்க. ஆமாங்க, எல்லாம் விலை கம்மி தரமாகவும் இருக்குங்க. ஆமாங்க, அப்புறம் வேறு பிற்பாடு வந்து வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, வந்து வாங்க, வந்து எடுத்துகிட்டு போங்க. ஒரு பொருள் அது தயாரிக்கிற இடத்துல நம்ம வாங்கும் போதுங்க விலை குறைவாகவும் நல்ல தரமானதாகவும் பார்த்து நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு தாங்க இந்த வீடியோவை நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.